நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். தரியுவின் இரண்டாம் வருஷம் 9 24 தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தைப் பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் முள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கற்காயினாலும் விஷப்பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9 தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு ஆகாய் தீர்க்கதரிசி தன்னுடைய 2வது பிரசங்க செய்தியை சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில் ஆகாய் தீர்க்கதரிசி தன்னுடைய 1வது பிரசங்க செய்தியை சொன்னார். அதற்கு 2 பின்பு இப்போது இந்த செய்தியை சொல்லுகிறார். யூதர்கள் பிந்தின ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். ஆனாலும் சிறிது காலத்திற்கு பின்பு தேவாலயத்தின் கட்டுமான வேலைகளை நிறுத்திவிட்டார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை தொடர்ந்து கட்டுமாறு ஆகாய் தீர்க்கதரிசி அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அவர்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்கிறார்கள். இப்போது கர்த்தருடைய ஆலயத்தின் கட்டுமான வேலைகள் வேகமாய் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவது ஒரு பரிசுத்தமான ஊழியம். தேவாலயத்தை கட்டுகிறவர்களின் இருதயங்களும் கைகளும் சுத்தமாயிருக்க வேண்டும். தம்முடைய ஆலயத்தை கட்டுகிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற சிலருடைய கைகளும் இருதயங்களும் அசுத்தமாயிருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற எல்லா யூதர்களுக்கும் பொதுவாக சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையை செய்யும் போது அவர்கள் தங்களுடைய கைகளை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யூதர்களுக்கு தம்முடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். எதெல்லாம் தீட்டுப்படும் என்று கர்த்தர் அவர்களுக்கு விரிவாக சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சில யூதர்களுடைய சடங்காச்சார பிரமாணமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு சொல்லுகிற செய்தி நமக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. அவை நீதிக்கு ஏற்ற போதனைகளாய் இருக்கிறது. இவை எல்லாமே வேத நியாயத்தை பற்றிய உபதேசமாகும்.
கர்த்தருடைய வேத நியாயத்தை பற்றி ஆகாய் தீர்க்கதரிசி ஆசாரியரிடத்தில் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். ஆகாய் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேட்க வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். கர்த்தருடைய பொதுவான நியமங்களை அவர்களுக்கு உபதேசித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க அவர்களை வழிநடத்த வேண்டும். கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியிடம் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று கேட்கிறார். அது பரிசுத்தமாகுமோ அல்லது பரிசுத்தமாகாதோ என்பதை ஆகாய் ஆசாரியரிடத்தில் கேட்டு வேத நியாயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவனிடத்தில் பரிசுத்த மாம்சம் இருக்கிறது, இதை அவன் வஸ்திரத்தின் தொங்கலிலே கொண்டு போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த மாம்சம் நம்முடைய வஸ்திரத்தை தொடக்கூடாது. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி இது தீட்டானது. கர்த்தர் தனக்கு சொன்னதை ஆகாய் தீர்க்கதரிசி ஆசாரியரிடத்தில் கேட்கிறார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்று சொல்லுகிறார்கள். வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் அந்த மாம்சம் பரிசுத்தமாயிராமல் தீட்டாயிருக்கும். கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியிடம் வேறொரு சம்பவத்தையும் சொல்லுகிறார். ஆகாய் கர்த்தர் சொன்ன பிரகாரம் இது பற்றி ஆசாரியரிடத்தில் கேட்கிறார். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் ஆசாரியரிடத்தில் கேட்கிறார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்று சொல்லுகிறார்கள். தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும். அவைகளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்கும் என்றார். எண்ணாகமம் 19:22. கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்தின் சாரம் இதுதான். பரிசுத்தத்தை விட அசுத்தம் மற்றவர்களுக்கு எளிதாக பரவும். கர்த்தர் இவ்விரண்டு சம்பவங்களையும் ஆகாய் தீர்க்கதரிசியிடம் சொல்லிவிட்டு தம்முடைய செய்தியை சொல்லுகிறார். அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்றும், அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது, அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன செய்தியை ஆகாய் தீர்க்கதரிசி சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற யூதர்களுக்கு சொல்லுகிறார். ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களுடைய தேசமும் இருக்கும். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. கர்த்தர் தம்முடைய நீதியான பார்வையினால் மனுஷரை பார்க்கிறார். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய பலிபீடத்திலே பலிகளை செலுத்துகிறார்கள். தாங்கள் செலுத்தும் பலி தங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று நம்புகிறார்கள். தாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல் தங்களுக்கு மச்சு பாவப்பட்ட வீடுகளை கட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தாங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துவதினால் கர்த்தர் தங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். கர்த்தரோ யூதர்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக பேசுகிறார். அவர்களுடைய பரிசுத்தமான மாம்சமும் அவர்களுடைய பலிபீடமும் அவர்களுடைய மாம்சத்தையோ அப்பத்தையோ சாதத்தையோ திராட்சை ரசத்தையோ எண்ணெயையோ மற்ற எந்த போஜன பதார்த்தத்தையோ பரிசுத்தப்படுத்தாது என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். அவர்களுடைய பலிபீடம் அவர்களுடைய மாம்சத்தை பரிசுத்தப்படுத்தாது. அவர்களிடத்தில் இருக்கிற எந்த பொருளையும் பலிபீடம் பரிசுத்தப்படுத்தாது. சிறையிருப்பில் இருந்து திரும்ப வந்திருக்கிற யூதர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறார்கள். தாங்கள் செலுத்தும் பலிகளினால் அவர்கள் தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல் தங்களுக்கு மச்சு பாவப்பட்ட வீடுகளை கட்டி அதை சந்தோஷமாய் அனுபவிப்பது ஒரு பாவம். கர்த்தருடைய பலிபீடத்திலே பரிசுத்தம் இல்லாததை பலியாக செலுத்துவது மற்றொரு பாவம். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் இப்போது கர்த்தருடைய ஆலயத்தின் கட்டிட வேலைகளை வேகமாக செய்கிறார்கள். ஆலயம் கட்டப்படும் போது அவர்கள் கர்த்தருக்கு விலை உயர்ந்த பலிகளையும் செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயங்களோ அசுத்தமாயிருக்கிறது. அவர்கள் தங்கள் கைகளினால் பரிசுத்தமான வேலைகளை செய்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ தீட்டானதாய் இருக்கிறது.
இருதயம் சுத்தமாய் இருந்தால்தான் அவர்கள் செலுத்தும் பலி சுத்தமாய் இருக்கும். இருதயம் சுத்தம் இல்லாதவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள், கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயம் அசுத்தமாய் இருக்கிறது. அவர்களுடைய கைகளின் பரிசுத்தமான வேலைகளும் அவர்கள் செலுத்தும் திரளான பலிகளும் அவர்களுடைய இருதயங்களை சுத்தப்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுடைய இருதயங்களின் அசுத்தம் அவர்கள் செய்யும் பரிசுத்தமான வேலைகளையும் அவர்கள் செலுத்தும் பலிகளையும் தீட்டுப்படுத்தி விடுகிறது. அவர்களுடைய கைகளின் கிரியைகளும் அவர்கள் செலுத்தும் பலிகளும் கர்த்தருக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசி சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாகவும் அவர்களுடைய அசுத்தங்களின் நிமித்தமாகவும் அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆனாலும் ஆகாய் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். யூதர்களுடைய இருதயங்கள் தேவனோடு ஒப்புரவாகி இருக்க வேண்டும். அவர்களுடைய பார்வை அங்கும் இங்கும் அலைபாயக்கூடாது. அவர்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் கானான் தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பி தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். யூதர்கள் கர்த்தரோடு ஒப்புரவாகி பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் கானான் தேசத்திலே பஞ்சத்தை நீக்கி போடுவார். அவர்களுக்கு மறுபடியும் செழிப்பு உண்டாகும். தரியு ராஜாவின் 2024 சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி அந்நாளிலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. அந்த நாள் முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டு தங்களுடைய சொந்த வீடுகளை கட்டிக்கொண்டு இருந்தபோது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் குறைவு உண்டாயிற்று. அப்போது அவர்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. அவர்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதித்தான். அக்காலத்தில் அவர்கள் அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. அவர்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் கர்த்தர் அதை ஊதி போட்டார். அவர்களுக்கு வறுமையும் குறைவும் பஞ்சமும் வியாதியும் பட்டினியும் உண்டாயிற்று. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலையை நிறுத்திய நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரமே இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் முள்ள ஆலய நடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரமே இருந்தது. யூதர்கள் நிர்விசாரமாய் ஜீவித்த போது கர்த்தருடைய கோபமும் ஆக்கினை தீர்ப்பும் அவர்கள் மீது வந்தது. கற்காயினாலும் விஷ பனியினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யூதர்களை தண்டித்த நாட்களில் அவர்கள் தங்களுடைய அம்பாரத்திற்கு போகிறார்கள். அம்பாரத்தை குவித்த போது அதிலே 20 மரக்கால் இருந்தது. அவர்கள் மறுபடியும் அங்கு போன போதோ 20 மரக்கால் ஆனது 10 மரக்காலாக குறைந்து போயிற்று. ஒருவேளை திருடர்கள் அதை திருடியிருக்கலாம், அல்லது விஷ பூச்சிகளும் வண்டுகளும் அதை தின்றிருக்கலாம், அல்லது 20 மரக்கால் அம்பாரத்தில் இருந்தபோது அதிகமான வெயில் அதன் மீது பட்டு அது காய்ந்து கருகி 10 மரக்காலாக குறைந்து போயிருக்கலாம். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலையை நிறுத்திவிட்டு தங்கள் சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார்கள், ஆலையை கட்டுகிறார்கள். திராட்சை பழத்தை ஆலையில் போட்டு ஆட்டிய போது அதிலே 50 குடம் திராட்சை ரசம் இருந்தது. அவர்கள் அந்த திராட்சை ரசத்தை மொள்ளுவதற்காக மறுபடியும் ஆலய நடத்தில் வந்தபோது அங்கே 50 குடம் திராட்சை ரசம் இல்லை. அதற்கு பதிலாக அங்கே 20 குடம் மாத்திரமே இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு குறைச்சலை உண்டாக்குகிறார். அவர்களுடைய விளைச்சலை பாதுகாக்காமல் விட்டுவிடுகிறார். கர்த்தர் அவர்களை கற்காயினாலும் விஷ பனியினாலும் கல்மழையினாலும் அடிக்கிறார்.
பசுமையாய் இருந்த தாவரங்கள் எல்லாம் பட்டு போயிற்று. தானியங்கள் பனியிலே கருகி போயிற்று. கல்மழை சகலத்தையும் அழித்து போடுகிறது. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல் தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யும் போது கர்த்தர் அவர்களுடைய கைகளின் கிரியைகளை சபிக்கிறார். அவர்களுடைய கைகளின் வேலையில் எல்லாம் கர்த்தர் அவர்களை அடிக்கிறார். நம்முடைய கைகள் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய வேண்டும். அப்போது கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்தால் அல்லது ஊழியத்தை செய்யாமல் நம்முடைய சொந்த வேலைகளை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் நம்முடைய கைகளின் வேலைகளை சபிப்பார், அடிப்பார், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் எவ்வளவு காலத்திற்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல் அசதியாய் இருந்தார்களோ அவ்வளவு காலத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆசீர்வாதத்திற்கு பதிலாக அவர்களுக்கு சாபம் உண்டாயிற்று. செழிப்புக்கு பதிலாக குறைச்சல் உண்டாயிற்று. கர்த்தர் அவர்களை அடிக்கிறார், ஆனால் அவர்களோ கர்த்தரிடத்தில் தங்கள் மனதை திருப்பாமல் நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து தண்டனைகளை அனுபவித்த போதிலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களிடம், இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தங்களை ஆசீர்வதிக்காமல் தங்களை சபிப்பதை நினைத்து பார்க்க வேண்டும். தங்களுக்கு குறைச்சலும் அலைச்சலும் வேதனைகளும் பாடுகளும் உண்டானதையெல்லாம் அவர்கள் தங்கள் மனதிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களிடம் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் 9வது மாதம் 24வது தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை தங்கள் மனதிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அவர்களிடம், களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே என்று சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தேவாலயத்தை கட்டாமல் தங்களுடைய சொந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தபோது அவர்களுடைய களஞ்சியத்திலே விதை தானியம் இல்லை, விருட்சங்கள் கனி கொடுக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய செய்தியை சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு 9வது மாதம் 24வது தேதியிலே சொல்லுகிறார். இதுவரையிலும் கர்த்தர் அவர்களை அடித்தார், சபித்தார், அவர்களுக்கு குறைச்சலை உண்டு பண்ணினார். இப்போதோ கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றோ அல்லது அவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்றோ இங்கு சொல்லப்படவில்லை. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று பொதுவாக சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே பரிபூர்ணமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு சந்தோஷத்தையும் பூரண திருப்தியையும் கொடுக்கும். ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை மறுபடியும் செய்வதற்கு முன்பாக தன்னை பிரமாணத்தின்படி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தீட்டுப்பட்டிருக்கிறவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தீட்டுப்படுவதை குறித்து ஆசாரியர்கள் தீர்மானமான பதிலை கூறுகிறார்கள். அதன் பின்பு ஆகாய் அந்த தீட்டை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பொருந்துமாறு கூறுகிறார். அப்படியே இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த ஜாதியாரும் கர்த்தருடைய சமூகத்தில் தீட்டாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கைகளின் கிரியைகளும் அவர்களுடைய படைப்புகளும் தீட்டாக உள்ளன. ஆயினும் இன்று முதல் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது என்னும் இந்த வாக்கியம் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது இருக்கும் சாபத்தை விளக்குகிறது. தேவாலயத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் கீழ்ப்படியும் வரையிலும் அவர்கள் மீது சாபம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இது போன்ற சாபம் வரும் என்று மோசேயும் கூறியிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த நாளுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனத்தார் மீது சாபம் இருந்தது. அந்த நாளுக்கு பின்பு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். 9வது மாதம் 24வது தேதியிலே இந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்டது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பல சமயங்களில் தனி மனுஷருடைய ஜீவியங்களை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆசீர்வதிக்கிறார். இங்கு ஒரு தேசம் முழுவதையுமே இந்த நாள் முதல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.